திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் வங்கிகளில் 2 மணி நேரம் மட்டுமே டோக்கன் எனும் அறிவிப்பால் வங்கியில் கணக்கு வைத்திருப்போர் மற்றும் வங்கி தேவைக்காக செல்வோரின் கூட்டம் அதிகமானதால் வங்கிக்கு வெளியே பல மணி நேரமாக காத்திருக்கின்ற நிலைமை ஏற்பட்டிருந்தது. குறிப்பாக வயதானவர்கள் மற்றும் முதியவர்கள் அமர்வதற்கு இருக்கை இல்லாமல் நிற்கக்கூட முடியாமல் கொரோனா பயத்துடன் தரையில் அமர்ந்து டோக்கன் பெற்று பல மணி நேரம் காத்திருந்தனர். மதியம் 2 மணி அளவில் 130க்கு மேலானோர் டோக்கன் வாங்கி காத்திருந்தனர். பல்வேறு அத்தியாவசிய தேவைகளுக்காக பணம் பெற வங்கிக்கு வரும் முதியவர்களுக்கு இந்த கொரோனா நேரத்தில் முன்னுரிமை அளிக்கலாம் அல்லது அவர்களுக்கு கோடைவெயில் சுற்றறிக்கும் இந்த நேரத்தில் அமர்வதற்கு இருக்கைகள், குடிநீர் வசதி உள்ளிட்ட வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வசதிகள் எதுவும் செய்து கொடுக்கப்படாமல் வங்கிக்கு வெளியில் பல மணி நேரம் காத்திருப்பதால் அரசு உடனடியாக இந்த பிரச்சனையில் கவனம் செலுத்தி வங்கியின் வாடிக்கையாளர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என வங்கிக்கு வருகை தந்தோர் புகார் அளித்துள்ளனர். காலையில 10 மணிக்கு பணம் எடுக்க வந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வயசானவங்களும் நிறைய கூட்டமாக இருக்குது. இதை வந்து வந்து அரசு நான் சொல்லியிருக்கு 2 மணி வரைந்தால் டோக்கன் தரணும்னு சொல்லியிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா வயசானவங்க கூட தான் அதிகமாக இருக்குது. அரசு வந்து 2 மணியை தவிர்த்து அதிக நேரத்தை கடத்தினா மட்டும்தான் இங்கே இந்த கூட்டத்தை வந்து தவிர்க்க முடியும்.